அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலை புத்தகங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்குது, அங்கே அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு 2024-25 அகாடமிக் இருக்கான அட்மிஷன், அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, சீட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, மொத்த விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டும் உடனே தெரிஞ்சுக்க முடியும். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா tnagfi.ucanapply.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு கீழே பாருங்கள், தெரியும் ஏயு அட்மிஷன் ப்ரோச்சர் இங்கே இருக்கு இல்லைங்களா, ஏயு அட்மிஷன் ப்ரோச்சர் 2024-25 ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அந்த PDF ஃபைலில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு நமக்கு, நான் அப்படியே இது கோத்ரூ பண்ணுறேன். ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மற்ற கோர்ஸுக்கு என்ன அப்படின்னா அது இப்போ ஓப்பன் இல்லை, அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னது பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சரில் செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம், இந்த மூணு கோர்ஸுங்க. ஸோ இதுதான் ப்ராஸ்பெக்டஸ் இந்த வருஷத்துக்கு. இந்த கான்டாக்ட் டீட்டெயில் நம்பர்லாம் இருக்குது, இஎம்எல் ஐடி இருக்குது, அதையும் பார்த்துங்க. அஃபீஷியல் வெப்சைட்டு அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா. இது முக்கியமான தகவல் என்னென்னா ஐகார் அக்ரெடிட்டட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஐகார் அக்ரெடிட்டட் யூனிவர்சிட்டி. இது ப்ரௌச்சரை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறேன், நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் படித்து பார்த்த பிறகு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. இப்போ யார் பிரின்ஸிபல், என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, மொத்தமாக நீங்கள் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இந்த டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா தான் அப்ளை பண்ணது ஈஸியாக இருக்கும். இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கோர்ஸஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு தான், பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். எவ்வளோ சீட்டு ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சரில் 120 சீட்டு எய்டட் மோடு, செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் 120, மொத்தமாக அக்ரிகல்ச்சருக்கு 240 சீட்டு, ஹார்டிகல்ச்சருக்கு டோட்டலாக 100 சீட்டு தான், ஓகேங்களா. எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூனிவர்சிட்டி அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ளஸ் இந்த நம்ம டிஎன்இ இவங்களோட ஸ்கீம் தான் ஐகார், ஐகாரோட சிலபஸ் போர்ஷன் இதெல்லாம் தான் இங்கே கவர் ஆகுது கோர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதிலலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை, நல்ல யூனிவர்சிட்டி தான் பண்ணலாம். சரி, என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னா தெரிஞ்சுக்கணும், முதல்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. அப்புறம் ஃபீஸ் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க, இதையும் நீங்கள் பார்க்கலாம். நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணி பாருங்கள். இந்த அட்மிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிங்கன்னா 280 ரூபான்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. பிஎம் ஸ்காலர்ஷிப்பில் காஸ்ட் அண்ட் டெபாசிட்டு 2000, அப்புறம் டியூஷன் ஃபீஸ் 51, மொத்தம் 56,030 இருக்குது, பார்த்தீங்களா, 56,030 இருக்குது. அப்புறம் அந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் 121,200 வருது செல்ஃப் சப்போர்ட்டிங்கு. ஹாஸ்டல் ஃபீஸும் செக் பண்ணிங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துங்க, ஓகேங்களா. அப்புறம் ஸ்காலர்ஷிப்பு, ஸ்காலர்ஷிப்லாம் என்ன இருக்குது, எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது, தகுதி என்ன அதையும் நீங்கள் பார்க்கணும். தகுதி என்ன, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் இது பாஸ் பண்ணியிருக்கணும், ஹெச்எஸ்சி தான், ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி சப்ஜெக்டும் ரொம்ப முக்கியம் எடுத்துருக்கணும், ஓகேங்களா. வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீமும் எலிஜிபிலிட்டி இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ மினிமம் எலிஜிபிள் மார்க்ஸ் என்னன்றதும் கொடுத்துருக்கு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு மற்றவர்களும் கொடுத்துருக்காங்க. சீட் அலோகேஷன் எப்படி நடக்குது அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும், ஓகேங்களா. இந்த ப்ராஸ்பெக்டஸில் மற்ற ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஃபார்மு அண்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில், அப்புறம் இந்த ஃபாரினர் என்ஆர்ஐ கேட்டகரி அவங்களுக்கு எப்படி ஃபீஸு, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அந்த மாதிரி, இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விளக்கம், இந்த மாதிரி மொத்த விஷயங்களும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது, கோத்ரூ பண்ணுங்கள். கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, இது ஆஃப்லைன் கவுன்சிலிங்கும் இருக்குது, ஆன்லைன் கவுன்சிலிங்கும் இருக்குது, ரெண்டும். நார்மலாக ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நடக்கும், ஆன்லைன் கவுன்சிலிங் ஜெனரல் கேட்டகரிக்கு நடக்கும், ஓகேங்களா. அப்புறம் கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி, இன்டர்ஸ்டே மெரிட்டு, இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இருக்குது, இதெல்லாமே இதில் கொடுத்துருக்கு கம்ப்ளீட்டாகவே. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவலாக ஷேர் பண்ணுறோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டுருக்கோம், கவுன்சிலிங்கு கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் பாருங்கள். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம பேசுவோம். இந்த கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து வரும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.